அது நடுராத்திரி சமயம். கிராமத்தில் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பீமா தன்னோட வயலில் தண்ணி பாய்க்கிறதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பீமாவோட மனைவி ருக்மிணி பீமாவை போக வேண்டான்னு தடுத்துக்கிட்டு இருந்தா. நம்ம வயல்ல தண்ணி பாய்க்கிற வேலைய நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம் இல்ல? இப்படி நடுராத்திரியில போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் இங்க ரொம்ப நேரமா ஊளையிட்டுகிட்டே இருக்கு, அது உங்களுக்கு கேக்கலையா? வயலுக்கு நான் கண்டிப்பா உரத்த போட்டே ஆகணும். காலையில போகணுமா ருக்மிணி? நான் இப்பவே போயாகணும், இல்லைன்னா வெளிச்சல் எல்லாம் நாசமாயிரும். நாயெல்லாம் ராத்திரி கத்தத்தான் செய்யும். ஜனங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்படி நான் இங்க ராத்திரி நேரத்துல ஊளையிட்டா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பாழடைஞ்ச இடத்துல ஏதோ அசம்பாவிதம் நடக்கும்னு அர்த்தமா? அதுவும் இல்லாம ஜனங்க விசித்திரமா மாயமாயிட்டு இருக்காங்களாம், அப்புறம் அவங்கள பத்தி எதுவும் தெரிய மாட்டேங்குதான். நீயுமா ருக்மிணி அடம் பிடிக்கிற? அதை பத்தியெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இல்லைங்க, நீங்க நான் சொல்றத கேளுங்க, இன்னைக்கு போகாதீங்க. எனக்கு என்னவோ எதுவும் சரியாவே படல. என்ன தடுக்காத ருக்மிணி, நான் தனியாலாம் போகல, என்னோட நண்பன் ராஜனை கூட கூட்டிகிட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு பீமா கிளம்பிட்டான். அந்த நடுராத்திரியில பீமா தன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் ராஜனோட சேர்ந்து வயலுக்கு வந்தான். அந்த நேரத்துல குளிர் அதிகமாக இருந்தது. அவங்க அந்த குளிர்லிருந்து தப்பிக்கிறதுக்காக நெருப்பை பற்ற வச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த சபிக்கப்பட்ட பாழடைஞ்ச இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேரோட காதுகளுக்கும் ரொம்பவே பயங்கரமான ஒரு கதறல் கேட்டது. அது யாரோ பொம்பளையோட கதறல். அந்த கதறலை கேட்டு ராஜன் அப்படியே பயத்துல ஒரேடியா உறைஞ்சு போயிட்டான். பீமா, நீ எதாச்சும் கேட்டியா? பீமா தன்னோட பேரை போலவே ரொம்பவே பலசாலி. அவன் இப்படி சொன்னா, அந்த சத்தத்தை நான் கேட்டேன், அந்த இடத்துல இருந்து அந்த சத்தம் வந்துச்சு. அப்புதான் திடீர்னு மறுபடியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தமா கத்துற ஒரு குரல் கேட்டது. அந்த பயங்கரமான கதறலை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. திடீர்னு பீமா தன்னோட மனசுல ஏதோ யோசிச்சு கீழே இருக்கிற கட்டைய தூக்கிக்கிட்டு அந்த பாழடைஞ்ச இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். இது என்ன பைத்தியக்காரத்தனம் பீமா? நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போயாகணும். என்னமோ இங்க சரியா இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க வர்றதுக்கு நான் தயாரா இருக்கல தெரியுமா? உன்னால்தான் நான் இங்க வந்தேன். போடா பயந்தவங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை யாராச்சு அங்க நிஜமாவே கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவிய பண்ணி ஆகணும். இப்படியே விட்டுட்டு போலாமா அவங்க அப்படியே சாகிறதுக்கு? பீமா சொன்ன விஷயத்த கேட்டு ராஜன் வாய மூடிக்கிட்டான். அப்புறம் பீமா கொஞ்ச நேரத்திலேயே ஓடிக்கிட்டே அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் காட்டோட நட்ட நடுவுல நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பயங்கரமான பனி காத்துல அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பாக்கறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துல ரெண்டு பேருக்கும் மறுபடியும் அந்த பொம்பளையோட பயங்கரமான கதறல் சத்தம் கேட்டது. பீமாவும் ராஜனும் அந்த சத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, அப்போதான் திடீர்னு யாரோ அவங்கள நோக்கி வேகமா ஓடி வந்தாங்க. அவங்க நேரா பீமாவை மோதினதுனால அவன் டாமனு கீழே தரையில விழுந்துட்டான். அவனை மோதினது ஒரு பெண்ணு. பயத்துல அவ பீமாவை கட்டி அணைச்சுக்கிட்டா. அவ பயத்துல கத்திக்கிட்டே இப்படி சொன்னான், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, அவங்க என்ன கொன்னுடுவாங்க, காப்பாத்துங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம பீமாவோட மடியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பீமா அந்த பொண்ணோட அழகை பார்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டையே இழந்துட்டான். அப்புறம் ராஜன் பக்கம் பார்த்து இப்படி சொன்னான், போ சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா, எவ்வளவு நாம எழுப்பி ஆகணும். எழுப்பதெல்லாம் தேவையில்லை, என்னமோ இங்க தப்பா இருக்கு, கொஞ்சம் சரியா பாரு. இங்க இந்த பொம்பளைய தவிர வேற யாருமே எனக்கு தெரியவே மாட்டாங்க. சரி சரி, நீ போலனா நானே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி நானே போறேன். ராஜன் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கிருந்து கிளம்பிட்டான். அங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் தான் அந்த பாழடைஞ்ச கட்டிடமும் இருந்தது. அதுக்கு கிட்டக்க ஒரு பழைய கிணறும் இருந்தது. ராஜன் அந்த கிணறு கிட்ட வந்து சேர்ந்ததுமே திடீர்னு அந்த கட்டிடத்திலிருந்து நிறைய சலங்குகளின் ஓசை கேட்டது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடம் ஜக ஜோதியா ஒழிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் திடீர்னு ராஜனோட காதுக்கு பீமாவோட பயங்கரமான கதறல் கேட்டது.
ராஜன் உடனே பீமாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா ராஜன் பீமா கிட்ட நெருங்கி வந்ததுமே அங்க முன்னாடி இருக்கிற விஷயத்த பார்த்து அவன் பயத்துல நடுநடுங்கி போயிட்டான். அவனுக்கு எதிரில் ரொம்பவே பயங்கரமான கருப்பு மூஞ்சி கொண்ட ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அப்புறம் பீமாவோட உயிர் இல்லாத உடம்பு அவனோட ரத்தத்துல முழுங்கி கீழே கடந்திருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரொம்பவே பயங்கரமாக தென்பட்டு இருக்கிற அந்த பொம்பளை பீமாவோட பிணத்துலேருந்து மாமிசத்தை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து ராஜன் கத்திட்டான். ராஜன் அங்கேருந்து ஓடுறதுக்கு முன்னாடியே திடீர்னு அவனை நாலாம் பக்கமும் கருப்பு நிழல்கள் சூழ்ந்துருச்சு. அவங்க எல்லாரோட மூஞ்சியும் கொடூரமாக இருந்தது. திடீர்னு அந்த கருப்பு பொண்ணு வானத்தில் பறந்துக்கிட்டே வந்து ராஜனோட நெஞ்சு மேலே உட்காந்துட்டா. ராஜனோட பயங்கரமான ஒரு கதறல் அந்த இடத்தோட அமைதியை உடைச்சிடுச்சு. அடுத்த நாள் ராஜனும் பீமாவும் காணாமல் போயிட்டாங்கன்ற செய்தி அந்த இடத்துல தீயா பரவிடுச்சு. ஒரு ஊர்க்காரன் ஊர் தலைவர்கிட்ட இப்படி கேட்டான். தலைவர், ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எப்போவெல்லாம் இந்த ஊர்ல நாய் ஊழ விடுதோ அப்பவெல்லாம் கெட்டதா நடந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் காணாம போறது எங்க தாத்தா காலத்துல இருந்து இப்படியே நடந்துகிட்டே வருது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. எப்ப வரைக்கும் இத நாம இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறது? அந்த பாலஞ்ச பங்களா கிட்ட நிறைய பேர் காணாம போய்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அத பத்தி நான் கவலைப்படலையா? அந்த இடத்த உடைச்சு போடுறதுக்கு ஆயிரம் வரட்டி முயற்சி பண்ணோம். எப்படியாச்சும் இதை நம்ம உடைச்சு போட்டாலும் ரெண்டாவது நாள் அது தானாவே வளர்ந்து நிக்குது. அப்படின்னா ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இந்த ஊரை விட்டு போயாகணும், அப்படிதானே? உங்களாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதானே? நிறைய மந்திரவாதிய கூப்பிட்டு இது என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கொஞ்ச பேரு தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க. ஆனா இந்த வாட்டி ரொம்ப சக்திசாலியான அகோராவை நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்க எவ்வளவு சக்திசாலினா, கடந்த காலம் நிகழ்காலத்துல கூட அவங்க போயிட்டு வருவாங்க. அப்போதான் ஊர்க்காரங்களோட காதுக்கு மந்திரவாதி அகோராவோட குரல் கேட்டது. ஹலோ நிரஞ்சன். அந்த அகோரா ஊர் தலைவர் கிட்ட வந்து நின்னாரு. ஊர் தலைவர் அகோரா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. ராத்திரி ஆயிடுச்சு, இதுதான் சரியான நேரம், வாங்க என் கூட. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த கிராமத்துல யாருக்கிட்ட எல்லாம் பெட்ரோல் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எல்லா கிராமத்துக்காரங்க ஒன்னா சேர்ந்து என் கூட அந்த பாலடைஞ்ச பங்களா கிட்ட வாங்க. அகோரா இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்க எல்லாருமே அகோராவோட சேர்ந்து அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அகோரா தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டான். அவரு கண்களை மூடிக்கிட்டதுமே ரொம்பவே பலமா காத்து வீச ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகோரா தன்னுடைய கண்களை திறந்து இப்படி சொன்னாரு. ஹலோ நிரஞ்சன், நீங்க உங்க திவ்ய திருஷ்டியால ஏதாச்சும் பாத்தீங்களா? ஆன் தலைவர, நான் பார்த்தேன். கடந்த காலத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்த. அந்த அகோரா சத்தமா கத்திக்கிட்டே இப்படி சொன்னாரு. காலோ, அவ பேரு காலோ. ரொம்ப வருஷமா வயசு பசங்களை கொன்னு அவங்க உடம்போட மாமிசத்துக்கூட அவங்க எலும்ப கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அகோரா சொன்னதை கேட்டு ஊர்க்காரங்களோட எல்லாரோட கண்கள்லயும் பயம் தென்பட்டது. இது வெள்ளக்காரங்களோட காலத்துல இந்த கிராமம் சுதந்திர போராட்டக்காரங்க இருந்த ஒரு கிராமமா இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு பெண் அந்த பங்களால இருந்துச்சு. அவங்க பேரு காலு. அவ ரொம்ப அழகான, ரொம்ப மோசமான பொண்ணு. அவ எத்தனை வெள்ளக்காரங்களோட உடல் உறவை வச்சுக்கிட்டானா அது கணக்கே இல்ல. காலு சூன்யத்தை கூட பண்ணிக்கிட்டே இருந்தா சைத்தான சந்தோஷப்படுத்துறதுக்கு, ரொம்ப அழகா இளமையா தெரியறதுக்கு கிராமத்து பெண்களை வேணும்னு கட்டாயப்படுத்தி வெள்ளக்காரங்க உதவியோட பிடிச்சி அவங்கள பலி கொடுத்துட்டே இருந்தா. பலிய கொடுத்துட்டு அவங்களோட பச்சை கறியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இது எப்போ சுதந்திர போராட்டக்காரங்களுக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே அவளை உயிரோட செவிரா கட்டிட்டாங்க. ஆனா காலு தன்னோட ஆன்மாவை சைத்தான் கூட எப்பவோ சேர்த்துட்டா. செத்ததும் பெரிய பேயா மாறிட்டா. ஆனா அவளுக்கு அழிவு வந்துருச்சு. இப்படி சொல்லிட்டு அகோரா சத்தமா மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிவர் உடஞ்சிருச்சு. அந்த சிவத்துக்குள்ள இருந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கிற ஒரு பொம்பளை வெளியில வந்தா. யாருடா நீ
ஆனா அகோரா அவளுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அவரு கொஞ்சம் கூட பயப்படாம காலோ கிட்ட வந்தாரு. அப்புறம் திடீர்னு காலோவோட கைய பிடிச்சுக்கிட்டாரு. அவரு இப்படி காலோவோட கைய பிடிச்சதுமே அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்து போடுங்க. எல்லாரும் அவன் மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு பத்த வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவ ரொம்பவே பயங்கரமா கத்துக்கிட்டு அந்த நெருப்புல எரிஞ்சு போயிட்டா. அப்புறம் ஒரேடியா காலோ சாம்பலா மாறி போய் மண்ணில் கலந்துட்டா. உடனே அந்த பாழடைஞ்ச இடம் தானாவே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. பாழடைஞ்ச கட்டிடம் உடஞ்சு போனதுமே ஊர்க்காரங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அகோரா வெற்றி அடைஞ்சிட்டோன்ற சந்தோஷத்துல மெதுவா அடியோட அடி எடுத்து வச்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா ஊர்க்காரங்களுக்கும் அப்புறம் அகோராக்கும் காலோவை அழிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அகோரா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாரு. அப்போதான் திடீர்னு வானொலியில மாற்றங்கள் ஏற்பட்டது. ரொம்பவே பயங்கரமான புயல் காத்து வீசிட்டு இருந்தது. அதோடவே மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் ரொம்பவே பயங்கரமான ஒரு சிரிப்பு அந்த காட்டுக்குள்ள ஒலிச்சது. இதை பார்த்து அகோரா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எல்லாம் பக்கமும் பார்க்க ஆரம்பிச்சாரு. அகோரா சத்தமா இப்படி சொன்னாரு, யாரு நீ, என் முன்னாடி வா. நிலத்துல விரிசல் ஏற்பட்டது. அப்புறம் அந்த விரிசல்குள்ள இருந்து காலோ புகையோட ரூபத்துல அவர் எதிரில் வந்தா. அப்புறம் ரொம்பவே பயங்கரமான ஒரு ரூபத்துக்கு மாறி போய் தன்னோட சிகப்பான கண்களால் அகோராவை பார்த்துக்கிட்டு இருந்தா. இது எப்படி சாத்தியம்? நீ எப்படி திரும்பி வந்த? இது நடக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை எரிஞ்சு சாம்பலாக்கணே. ஏண்டா அகோரா, உன்னால என்ன அவ்வளோ சுலபமா அழிக்க முடியும்னு நீ நினைச்சியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்ல வர? நீ ஒரு பெரிய விஷயத்தையே மறந்து போயிட்ட. நீ ஒரு தவறு செஞ்சிட்ட. எதை மறந்த? எந்த வேலையை உனக்கு சுலபமாக்கின? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புரட்சிக்காரங்க என்ன என்னோட கோட்டை செவத்திலேயே உயிரோட புதைச்சிட்டாங்க. ஆனா நான் என்னோட ஆன்மாவை சாத்தானுக்கு கொடுத்தேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. முட்டாள அகோராவே, இனி அன்னிலிருந்து என்னோட ஆன்மா இந்த கோட்டைக்குள்ளேயே அடைஞ்சு போயிருந்தது. ஆனா நீ இந்த கட்டிடத்தை அழிச்சு என்னை விடுவிச்சிட்ட. இதை கேட்டு எப்பவுமே தைரியமா இருக்கிற அகோராவோட கண்கள்ல இன்னைக்கு முதல் தடவையா பயம் தென்பட்டது. அவரு பயத்துல நடுங்கிக்கிட்டே காலோ கிட்ட இப்படி சொன்னாரு, இது சாத்தியமே இல்லை. இது ஒரு பிரம்மை போல் தெரிகிறதே. நான் எப்படி ஏமாந்த? பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ உன்னோட கண்களால ஜனங்க சாவறத பாப்ப. ஆனா உன்னால எதையுமே செய்ய முடியாது. இதுதான் உன்னோட தண்டனை. இப்படி சொல்லிட்டு காலோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. காலோ மறைஞ்சு போனதுமே அகோராவோட தலை சுத்த ஆரம்பிச்சது. அவரு உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இங்க ஊர்க்காரங்க அவங்களுக்கு வரப்போற ஆபத்து தெரியாம ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊரோட தலைவருக்கு மட்டும் தூக்கமே வரல. அவர் தன்னோட வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த புயல் மழையை பார்த்துட்டு இருந்தாரு. ஊர் முழுக்க மின்சாரம் போயிடுச்சு. ஊர் தலைவரோட வீட்டில் ஒரு லாந்தர் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நடுராத்திரியில ஊர் தலைவரோட மனைவி நந்தினி இப்படி சொன்னாங்க, என்னாச்சுங்க, இப்போதான் ஊர்ல எல்லாமே சரியாயிடுச்சுல்ல, அப்போ ஏன் உங்களுக்கு தூக்கமே வரல? நீ தூங்குமா நந்தினி, எனக்கு தூக்கம் வரலமா? ஊர் தலைவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற லாந்தர் விளக்கு அந்த பலமா வீசிட்டு இருக்கிற புயல் காத்துனால அணைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவரோட வீட்டில் இருட்டு சூழ்ந்துருச்சு. அப்புறம் அவரோட வீட்டில் இருக்கிற எல்லா கதவுகளும் தானாவே திறந்துக்கிச்சு. ஊர் தலைவர் அப்புறம் அவரோட மனைவியோட பார்வை அந்த திறந்திருக்கிற கதவு மேல பட்டதும் அவங்க அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பு நிழல் நின்றுட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அவளோட கண்கள் சிகப்பா பிரகாசமா மின்னிக்கிட்டு இருந்தது. நீ யாரு?
ஒரு கனமான குரல் ஊர் தலைவருக்கும் அவரோட மனைவிக்கும் கேட்டது. காலோ, நீ என்ன உன்னோட மரணம்ட்டு கூட சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான காலோ நந்தினி மேல பாஞ்சு விழுந்துட்டா. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே காலோ அவளோட உடம்ப துண்டு துண்டாக்கிட்டா. அப்புறம் சில நொடிகள்லயே அவ நந்தினியோட மாமிசத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. காலோ நந்தினிக்கு கத்துறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. அவ ரொம்பவே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஊர் தலைவர் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு. உன்னோட முன்னோர்கள் எனக்கு உதவியா இருந்தாங்க, அதனால நீ கவலைப்படாத, நான் உன்னை கொல்லவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவ காத்துல பறந்துகிட்டே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பயங்கரமான சிரிப்பை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த பயங்கரமான காலோ காத்துல பறந்துகிட்டே தன்னோட சிகப்பான கண்களால அவங்களையே உத்தி பார்த்துட்டு இருக்கிறத ஊர்க்காரங்க கவனிச்சாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ எல்லாம் ஊர்க்காரங்க மேலேயும் பாஞ்சு விழுந்தா. அந்த முழு ஊருமே கதறல்களால ஒலிச்சது. ஜனங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக காட்டை நோக்கி ஓடி போனாங்க. காலோவோட கையில கிடைக்கிறவங்களை எல்லாரையுமே அவ கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஊர்க்காரங்களோட இந்த கதறல்கள் சத்தம் அகோராவோட காதுகள்லையும் விழுந்தது. ஆனா அவரால் எழுந்துக்கவே முடியல. அப்போதான் அகோராக்கு அவரோட குருவோட குரல் கேட்டது. அகோரா தன்னோட கண்களை திறந்து பார்த்தப்போ அவருக்கு எதிரில் அவரோட குரு நின்றுட்டு இருந்தாரு. இப்போ அகோராவோட உடம்புல கொஞ்சம் சக்தி வந்தது. குருஜி, இது எப்படி சாத்தியம்? நீங்க ரொம்ப தூரம் தள்ளி இமாலய மலையில தியானம் பண்ணிட்டு இருந்தீங்களே. உன்னை விட்டு தூரம் இருப்பது எனக்கு தெரியும் அகோரா, ஆனா ஒரு விஷயத்த மறக்காத, நான் என் நெற்றிக் கண்ல உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். குருதேவா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காலோவை தோக்கடிச்சிட்டேன்னு நான் எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ திரும்பி வந்துட்டா, மகா சக்தியோட வந்துட்டா. அவளை நிறுத்த வேண்டும் அகோரா. அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் அவளுடைய சக்தியால் ஊர் மக்கள் அனைவரையும் எல்லா மனிதர்களையும் அழித்து விடுவாள். மறக்காதே, அவள் ஆத்மா சைத்தாளிடம் உள்ளது. அவள் மிகவும் பலமானவள். இந்த ஊர் தலைவர் ஒரு துரோகி. இந்த தலைமுறை அனைவரும் அந்த காலோவை வணங்குகின்றனர். என்னது, அந்த காலோவை அழிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்க வேண்டும் குருதேவா? நம்முடைய பிரச்சனை முக்கியமில்லை, காலோ உடையதுதான். காலோவை முறியடிப்பது மிகவும் கடினம் அகோரா, அவளை சுலபமாக தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க குருஜி, நீங்க ரொம்ப பெரிய ஞானி. என் ஞானத்தை வைத்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை கவனமாக கேள். நீ நினைப்பது போல் காலோவை அழிப்பது சுலபமில்லை. அவள் சாதாரண ஆத்மா கிடையாது, அவள் சூனியக்காரி, பலம் வாய்ந்த சூனியக்காரி. அவள் அப்படியே நடமாடிக்கொண்டிருந்தால் மிக விரைவிலேயே அவளுடைய பழைய அழகான முகம் வந்துவிடும். பின்னர் அந்த சூனியக்காரி அப்பாவி மனிதர்களை சாத்தானுக்கு பலி கொடுப்பாள். என் தந்திர மந்திர சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி விட்டேன் குருஜி, உங்களால் மட்டும்தான் அது முடியும். நான் உனக்கு தொலைநோக்கு பார்வையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். காலத்தையும் தாண்டி உன்னை செல்லச் செய்வேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், உனக்கு இருப்பது ஒரு வாய்ப்பு மட்டும்தான். நீ அதை தவறவிட்டால் நீ என்றென்றும் கடந்த காலத்திலே தொலைந்து மறைந்து விடுவாய். இப்படி சொல்லிட்டு அகோராவோட குரு அகோராவோட கையில ஒரு வெள்ளி கயிறை கொடுத்தாரு. இதை வைத்து என்ன செய்வது குருஜி? என் சக்தியை வைத்து உன்னை அங்கு அனுப்புகிறேன். அந்த கடந்த காலத்துக்கு உன்னை அனுப்புகிறேன். காலோ சுவர்களின் மேல் இருந்த சமயம் அது. நீ அந்த நேரத்துக்கு போ. நேரத்தை வீணாக்காமல் இந்த வெள்ளிச்சங்கிலியை காலோவின் கழுத்தில் போடு. நினைவில் கொள், யாராலும் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் காலோவால் மட்டும் முடியும். அவள் அவளுடைய அழகான முகத்தில் இருப்பாள். அவள் அழுகையால் உன்னை மயக்கி உன்னை ஏமாற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவளுடைய அழகான முகத்திற்கு நீ பலியாகாதே. இந்த சங்கிலியை அவள் கழுத்தில் போட்ட பிறகு நீ நிகழ்காலத்துக்கு வந்து விடுவாய். இப்படி சொல்லிட்டு அவர் மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு துவாரமா மாறிடுச்சு.
அகோரா அந்த வெளிச்சத்துல நுழைஞ்சதுமே காலு உயிரோட இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணை கோட்டையோட செவத்துல புதைச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அங்க நிறைய புரட்சிக்காரங்க நெருப்பு பந்தங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை கோவமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அகோரா அந்த பொண்ணு கிட்ட வந்தாரு. காலுவோட கண்கள்ல இருந்து சோகமான கண்ணீர் வந்துட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அவ அப்பாவித்தனமா அகோரா கிட்ட இப்படி சொன்னா, என்ன காப்பாத்துங்க, நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா அகோராவோட மனசுல காலுவோட பயங்கரமான மூஞ்சி தென்பட்டது. அகோரா கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம அந்த கயிறு அவளோட கழுத்துல கட்டி விட்டுட்டாரு. அப்புறம் திடீர்னு அந்த அகோரா நிகழ்வு காலத்துல தன்னோட குருவுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாரு. அகோராவும் அவரோட குருவும் நடந்துகிட்டே கிராமத்தை நோக்கி வந்தாங்க. எந்த கட்டிடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடிஞ்சு போயிருந்ததோ இப்போ அதே கட்டிடம் நல்லபடியா அழகா இருந்தது. சில ஊர்க்காரங்களோட பாதி சாப்பிட்ட பிணங்கள் அந்த இடத்துல இருந்தது. காலு மறுபடியும் அதே கட்டிடத்துல அடைக்கப்பட்டா. அப்புறம் சாத்தான வழிபடுற ஊர் தலைவர் அங்கிருந்து காணாம போயிட்டாரு.